ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து கோட்ரு ஜெட் இன்ஜினு, ஷிஃப்ட்டு, டாட்டா போல்ட்டு அதுலாம் வர இன்ஜினு, கோட்ரு ஜெட் இன்ஜினு, டீசல் இன்ஜினு, இதோட டைமிங் காமிக்க போகிறேன். இப்போது இந்த டைமிங் வந்து சைனீஸ் ப்ராக்கெட்டு, ரெண்டு கைடுங்க, டென்ஷனரு, ரெண்டு ஸ்ப்ராக்கெட்டுங்க, இதெல்லாமே வரும். இதோட டைமிங் எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு கிராங்க் ஷாஃப்ட் டைமிங் வந்துட்டு ஃப்ளைவீலில் இன்ஜின் கழட்டி இருக்கிறதுனால இங்கே லாக் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளைவீலில் வந்து இந்த இடத்துல லாக் ஆகும். இங்கே நம்மளுக்கு வந்து போர்டில் ஒரு ஹோல்ஸ் வரும். உள்ளே வந்து ஒரு ஹோல்ஸ் வரும். இந்த கரெக்டாக வந்து இங்கே பண்ணிங்கன்னா அது கரெக்டாக கிராங்க் ஷாஃப்ட் டைமிங் உட்காந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து இது வந்து கிராங்க் ஷாஃப்ட் டைமிங். கிராங்க் ஷாஃப்ட் டைமிங்கில் வந்துட்டு நம்மளுக்கு நாலு பிஸ்டனும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் இது வந்து நம்ம வந்து ரெடி இது கிராங்க் போரோட டைமிங் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் பிஸ்டின் டாப்பில் நிறையா வந்து ஃபஸ்ட் பிஸ்டின் டாப் வரும். நம்ம போட்டோ டேட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பிஸ்டின் டாப் வராது. நாலு பிஸ்டின் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் நம்ம போரோ டைமிங் கரெக்டாக வரும். இது வந்து ஃப்ளைவீல் லாக் ஆகிடும். இது வந்து போரோட டைமிங்கு. அப்புறம் ஃப்ரண்ட் வந்துட்டு இது வந்து ஹெட்டு. ஹெட்டோட டைமிங் எப்படின்னா, இது வந்து ஹெட்டோட டைமிங்கு. ஹெட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், கரெக்டாக இதுக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு காடி இருக்கும். இது சுற்றினா வந்துட்டு சுற்று காமிக்கிறாங்க பாருங்கள். இந்த வந்து ஸ்டப் ஒன்று வரும் நம்மளுக்கு பகடை இன்ஜின். இது இந்த மாதிரி டைட் பண்ணணும், டைட் ஆகிடும். இது வந்து ஹெட்டோட டைமிங்கு, இது வந்து கிராங்க் ஷாஃப்டோட டைமிங்கு. இப்போ வந்து இது செயின் எப்படி போடணும் அதுவும் காமிக்கிறேன், செயின் எப்படி மாட்டணும் அதுவும் காமிக்கிறேன். இது வந்து ப்ரெஸ் பாக்கிட்டு, ப்ரெஸ் ஃபஸ்ட்டு மாற்றிட்டேன், ப்ரெஸ் பாக்கிட்டு. இதில் வந்து டைமிங் நம்மளுக்கு ஒரு மார்க் வரும். இந்த மார்க் வந்து எப்படி வேணாலும் போடலாம். இந்த டைமிங் செயினில் வந்துட்டு நம்மளுக்கு மார்க் இருக்குது. இதில் வந்து கரெக்டாக வைக்கணும்னு தெரியுங்களா. ஸ்ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு ஸ்ப்ராக்கெட் செயினில் போட்டுக்கணும். மாற்றுது செயினில் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட்டுக்கு ஐ ட்வெண்ட்டி போகிற மாதிரி மார்க் வந்து கரெக்டாக வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி போல்ட் வரும். இது ஆறாம் நம்பர் போல்ட்டு, இது லாக் ஆகும். செயின் ஒட்டாக இருக்கும்போது கரெக்டாக வந்து இந்த இடத்துல கரெக்டாக இந்த கைடு இதில் வந்துட்டு கரெக்டாக உட்காரணும். இது செயின் உட்காரும்போது நம்மளுக்கு இப்படி கிராஸ் ஆகிடும் செயின்னு, இப்படி உட்கார வைக்கக்கூடாது. கரெக்டாக வந்து இந்த பேட்டில் இப்படி கரெக்டாக உட்காரணும், இந்த மாதிரி உட்காரணும். இந்த மாதிரி பேட்டில் இந்த மாதிரி கரெக்டாக உட்காரணும்.
இந்த மாதிரி ஃபிட்டிங் ஆகிடுச்சுன்னா வீலும் போட்டுடணும், அதுக்கப்புறமா தான் சுற்றணும். இதே மாதிரி சுற்றினீங்கன்னா நம்ம கேம் ஷாஃப்ட் மட்டும்தான் சுற்றும், இந்த வீல் ஃப்ரீயாக தான் இருக்கும், போர் வந்து சுற்றாது. கேம் ஷாஃப்ட் தான் எடுத்துடலாம், ஃப்ளோரை எடுத்துட்டேன். இங்கே ஒரு போல்ட் மாட்டியிருக்கேன், இதுவும் எடுத்துடலாம். த்ரெட்டெல்லாம் வராது இல்லை, சும்மா எடுத்தோம், டைட்டாக இருக்கு. அதனால் இப்போ வந்து இன்ஜின் சுற்றலாம். இன்ஜின் சுற்றும் போது உண்டாவாக சுற்றக்கூடாது. சுற்றும்போது நம்மளுக்கு இந்த புள்ளியோட இந்த ஸ்ப்ராகெட்டோட சுற்றணும். ஸ்ப்ராகெட்டோட சுற்றலைன்னா நம்மளுக்கு டைமிங் மறுபடியும் ராங் ஆகிடும். இந்த இடத்துல பணம் கரெக்டாக நம்மளுக்கு மாறிட்டு, இந்த இடத்துல வந்து போல்ட் போட்டு லாக் பண்ணிடணும். கேம் ஷாஃப்டில் பாருங்கள், அதுவும் கரெக்டாக வந்துருக்கு. நம்ம இதுவும் போட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ஷிஃப்டோட இன்ஜின் டைமிங்கு. ஷிஃப்ட்டு இன்ஜின் ஷிஃப்டில் வரும் டாட்டா போல்ட்டு. இந்த வந்து டாட்டா போல்ட்டு தான், இந்த வண்டி டாட்டா போல்ட்டு. இது இன்ஜின் போட்டோஜெட் இன்ஜின் எல்லாமே சேம் தான் டைமிங்க. ஷிஃப்டில் அப்புறமா டாட்டா போல்ட்டு, மான்சா, செவர்லைட் என்ஜாய், செவர்லைட் சைல்டு, ஃபியட் வண்டியிலையும் நிறைய வண்டியிலையும் வந்துருக்கு இந்த இன்ஜின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். இது என்ன கோசம்னா சும்மா இது, அதுக்கப்புறம் ஆயில் பம்ப் மாற்றிட்டு இந்த புள்ளி மாட்டிடுறேன். இந்த புள்ளி மாட்டிட்டு டைமிங் போட்டுறேன். சப்போஸ் நம்மளுக்கு வந்து இன்ஜின் கழட்டியிருக்கும் போது இங்கே லாக் பண்ணிக்கலாம். இன்ஜின் கழட்டலைன்னா நம்மளுக்கு வந்து கியர் பாக்ஸில் இங்கே கீழே லாக் ஆகும், இந்த இடத்துல லாக் ஆகும், இல்லைன்னா வந்துட்டு சைடில் இங்கே லாக் ஆகும்.
இந்த இடத்துல லாக் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று இது வீடியோ இவ்வளோ தான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.